warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من الذين فرقوا دينهم وكانوا شيعا كُلُّ حِزْبٍ بِمَا لَدَيْهِمْ فَرِحُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ لَيَجِيءُ أَقْوَامٌ فِي آخِرِ الزَّمَنِ وُجُوهُهُمْ وُجُوهُ الْآدَمِيِّينَ وَقُلُوبُهُمْ قُلُوبُ الشَّيَاطِينِ أَمْثَالُ الذِّئَابِ اللَّوَارِي لَيْسَ فِي قُلُوبِهِمْ شَيْءٌ مِنَ الرَّحْمَةِ صفاقون الدماء لا يرعون عن كبيهم السنة فيهم بدعة والبدعة فيهم سنة صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم الله الله من رحمتم مغفرتم நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அமல்கள், இயக்கங்களின் வருகைக்கு முன் வருகைக்கு என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்பொழுது பேசப்படுகிற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் செய்யக்கூடிய அமல்கள், நம் சமுதாய மக்களிடம் காலம் காலமாக இருந்த அமல்கள், இயக்கங்கள் வருகைக்கு முன்பு எப்படி இருந்தன, புதிது புதிதாக தோன்றிய இயக்கங்களுடைய வருகைக்கு பின்பு எப்படி இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தாதான் நம் அமல்கள்ல மாற்றம் வராது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை நம்மளிடத்தில் தந்தார்களோ அதை கியாமத் வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குதா இல்லையா? புதிது புதிதாக வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்கிற பொழுது அந்த கருத்தை கேட்டு நாம் அதன் பின்தாடி சென்று இதுவரை அமல் செய்த அமல்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்து நமது முன்னோர்கள் நமக்கு தந்த அமல்களை எல்லாம் நாம் இழந்து நாளைக்கு மறுமையில் தவிக்க கூடாது என்பதற்காக இந்த தலைப்பு உங்களிடத்தில் பேசப்படுகிறது. மிக முக்கியமான பல விஷயங்கள் நான் பதிவு செய்கிறேன். தொடக்கத்தில் இருந்து இந்த இயக்கங்கள் வருவதற்கு முன்னாடி பிறப்புலேருந்து வருவோமே, ஏன்னா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே பிரச்சனை தான். இப்ப மேலப்பாளையத்தில் அந்த இறப்பு தான் பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது. இப்ப நடப்பு பிரச்சனையை சொல்றேன், தமிழ்நாட்டில் மேலப்பாளையத்தில் என் சொந்த ஊரு மேலப்பாளையத்தை இப்ப இறப்பு வச்சுதான் பிரச்சனையே, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பிரச்சனையாகவே ஆக்கிவிட்ட ஒரு காலம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதிலிருந்து, ஒரு மனிதன் இறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது வரை சொல்லி தந்தார்களா இல்லையா? எப்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்களா இல்லையா? ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தையினுடைய காதல பாங்கு சொல்லணும், வலது காதல பாங்கு சொல்லணும், இடது காதல இகாமத்து சொல்லணும், இது சுன்னத்தா இல்லையா? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ராஃபிஹ் ரலியல்லாஹு சொல்வார்கள், ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தன ஃபி உதுனில் ஹஸன் இப்னு அலி ஹீன வலதத்துஹு ஃபாத்திமத்து பிஸ்ஸலாத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹாவை பெற்றெடுக்கிறார்கள். சின்ன கை குழந்தை ஹஸன் அவர்களை பெற்று அந்த நேரத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு அன் பேரப்பிள்ளை அவர்களுடைய காதிலே தொழுகைக்கு பாங்கு சொல்வதை போன்று பாங்கு சொன்னார்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இமாம் திருமதி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு
அதான் ஹதீஸுன் ஹசனும் சஹீஹுன். இந்த ஹதீஸ் அழகிய தரம் வாய்ந்த ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று இமாம் திருமிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபுதாவுது ரஹமத்துல்லாஹி அலைஹி இதே ஹதீஸை தனது நூலிலே பதிவு செய்கிறார்கள். இன்று வந்த வணிகர்கள் இயக்கம் என்ன செய்யுது? காதல பாங்கு சொல்லக்கூடாது, காதல பாங்கு சொல்லக்கூடாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் பிறந்தது மட்டுமல்ல, அவருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னார்கள் மாத்திரமல்ல, அமர பிஹி அவ்வாறு பாங்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். ஹதீஸ் வருது தபரானியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாலே சுன்னத்து. நபி தம் பேரப்பிள்ளையினுடைய காதல பாங்கு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வந்துட்டா இல்லையா? வந்துட்டாலே அதை நம்ம செய்யறது சுன்னத்தா இல்லையா? இதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உத்தரவு போடுறாங்க, குழந்தை பிறந்தா பாங்கு சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் கூடுதலான ஒரு தகவல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வலது காதில் பாங்கு சொன்னார்கள். வ அகாம ஃபி உதுனிஹில் யுஸ்ரா, அவர்களுடைய இடது காதில் இகாமத்து சொன்னார்கள். இமாம் பைஹக்கி பதிவு செய்கிறாங்க. அப்ப குழந்தை பிறந்தால் காதல பாங்கு சொல்லணும், வலது காதல பாங்கு இடது காதல பாங்கு என்கிற அழகான ஒரு நடைமுறை. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்த பொழுது முதல் முதலில் அதனுடைய காதில் விழ வேண்டிய செய்தி என்னது? அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும். பாங்கு சொல்லும் போது அல்லாஹுடைய பேர் வருதா இல்லையா? அல்லாஹுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வருகிறதா இல்லையா? அதைத்தான் அந்த குழந்தை முதல்ல காதல கேட்கணும். அதை ஒழிச்சுட்டானோ இன்னைக்கு அந்த இயக்கங்கள் வந்து இந்த அமல்கள் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு பொடுபோக்கு ஏற்படுத்தி விட்ட காரணத்தினால் மறுக்கின்ற காரணத்தினால் இன்று அவர்களுடைய இளைஞர்கள் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தல. இது நம்ம மக்களிடத்திலையும் ஊடுருவி இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட சிலர் என்ன பண்றாங்க, அந்த பாங்கு சொல்லும் போது சுண்ணத்தை கைவிட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் குறை சொல்லல, ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த சுண்ணத்தை அப்படி சுண்ணத்தான் தெரிய மாட்டேங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலகட்டத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், இறுதி நாள் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே ஏற்படக்கூடிய அந்த சமுதாயத்தை பற்றி வணிகர்களை பற்றி மாணவி சொல்கிறார்கள். கடைசி காலகட்டத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்களுடைய முகங்கள் மனிதர்களுடைய முகங்களாகத்தான் இருக்கும், பார்த்தா மனசே. ஆனால் குழுவுகும் குழுவு செய்யாட்டி, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சைத்தான்களுடைய உள்ளங்களாகத்தான் இருக்கும். முகத்தை பார்த்தா மனசனா தெரியும், உள்ள முழுக்க சைத்தானுடைய அந்த விரோதத்தையும் அந்த குரோதத்தையும் அவருடைய கேடுகட்ட எண்ணத்தையும் தான் உள்ளத்துல வச்சிருப்பாங்க. அம்சாலு திஹாபி அல்மவாரி, கீறி கிழிக்கக்கூடிய பாய்ந்து வேட்டையாடக்கூடிய ஓநாய்களை போன்றவர்கள். நம்ம சொல்லல, யார் சொல்றா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கீறி கிழிக்கக்கூடிய பாய்ந்து வேட்டையாடக்கூடிய ஓநாய்களை போன்றவர்கள். லைஸ ஃபீ குலூபிஹிம் ஷய்யுன் மின ரஹமத்தி, அவர்களுடைய உள்ளங்களிலே கது அளவு கூட ரஹமத் இருக்காது, இரக்க குணம் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, தஃபா கூன திமா, இரத்த ஆறுகளை ஓட்டுவார்கள், லா யர்அவுன அன் கபீஹின், அதிகமான கேடுகட்ட காரியத்தை விட்டு விலக மாட்டார்கள். அவங்களுடைய செயல்கள் கட்டாயமா கேடுகட்ட காரியங்கள் இருக்கும், அவனுடைய பேச்சாக இருக்கட்டும் எண்ணமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அதில் அனைத்தும் அசிங்கங்கள் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான் எந்த இயக்க பேரையும் சொல்லல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிந்தனையில வரும், இயக்க பேர் சொன்ன ஆனா உங்க சிந்தனையில வரும், ஏன் நபி அப்படி சொல்லிட்டு போறாங்க என்ன செய்யறது, இது இறுதி காலத்துல ஒரு கூட்டம் வரும் இப்படித்தான் இருக்கும் அடையாளங்களை சொல்லிட்டு போறாங்க. அதுல ஒரு சொல்றாங்க இந்த கூட்டத்தால் இருக்கிறார்களே, தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சுண்ணத்தை வந்து அடையாளம் தந்தால், அதை நடைமுறைப்படுத்தி காட்டினால், அதை நாம் செய்தால் நம்ம பார்த்து சொல்லுவோம் இவன் பிதாத்து பண்றான். ஒல் பிதாத்து ஃபீஹிம் சுன்னத்துன், இவர்களிடத்துல பிதாத்து தான் சுன்னத்து. இவர்களாக ஒரு கொள்கையை வகுத்து, புதுமையான ஒரு கொள்கையை வகுத்து, இதுதான் நபி வழி என்று மக்களை ஏமாற்றுவார்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க தல்லதானி செல்வம்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். குழந்தை பிறந்தால் வாங்க சொல்லுங்க, இகாமத்து சொல்லுங்க காதுல, இது சுன்னத்தா இல்லையா? அந்த சுன்னத்தை நாம் செய்தால் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் இவர்கள் பிதாத்துவாதி. குழந்தை பிறந்தா காதுல வாங்க சொல்றதும் கிடையாது, இகாமத்து சொல்றதும் கிடையாது. இந்த புதுமையான நடைமுறை இவர்கள் உருவாக்கி வைத்து அதற்கு பெயர் கொடுக்கிறார்கள், இதுதான் நபி வழி. இந்த பிதாத்துக்கு அவங்க கொடுக்கிற பெயர் என்ன? சுன்னத்து. பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்படி ஏராளமா சொல்லலாம். குழந்தை பிறந்ததுல இருந்தே பிரச்சனைங்க. அமல்கள் வந்து இந்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பு நம்ம ஊர்ல குழந்தை பிறந்த எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்த உடனே முதல்ல நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், ஒரு நல்ல அறிஞரை கூப்பிட்டு, ஒரு சாலிகான ஒரு மனிதரை கூப்பிட்டு, ஒரு இமாமை அழைத்து, அந்த பிள்ளைய கையில கொடுத்து, காதல பாங்கு சொல்லுங்க, இக்காமத்து சொல்லுங்க. இவ்வளவு அருமையான நடைமுறை. அந்த நடைமுறை இன்று இயக்கவாதிகள் வந்த பிறகு அவர்களிடத்திலும் முழுமையா போயிருச்சு மாத்திரம் அல்ல, நம் மக்களிடத்திலும் ஒரு சிலர் இடத்துல இதில் பொறுப்போக்கு இருக்கிறதா இல்லையா, இதுல கவனம் செலுத்தப்படுகிறதா? கவனம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தொழுகையை எடுத்துக்கிட்டோம் வைங்க, தொழுகையில ஏகப்பட்ட பிரச்சனை. தொழுகைன்னு எடுத்துக்கிட்டா தொழுகையில ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ஆட்கள் வந்து குழம்பி நிக்கிறாங்க, எதுனா கரெக்டு? ஷாபி ஒண்ணு சொல்றாரு, ஹனபி ஒண்ணு சொல்றாரு, நம்ம மக்கள்லயே இன்னைக்கு நிறைய குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல் அறிஞர்களை பின்பற்ற வேண்டும் என்ற முதல் தலைப்பு, நான் ரெண்டாவது தலைப்ப பேசிருப்பேன் நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய இமாம்கள் முதல் தலைப்பு, இமாம்களை பத்தி பேசிருக்கமா இல்லையா? இமாம்கள் வந்து இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வின்னா, அதாவது இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது வழிகேடு. இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது வழிகேடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இமாம், எந்த இமாமை பின்பற்றினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி இமாமை பின்பற்றினார்களா? ஷாஃபியா அல்லது ஹனபியா அல்லது மாலிகியா அல்லது ஹம்பலியா, எந்த இமாமை பின்பற்றினார்கள்? நீங்கள் ஷாஃபி மதுகபை பின்பற்ற வேண்டும் சொல்கிறீர்கள், ஹனபியை பின்பற்றணும் சொல்றீங்க. குழப்பத்தை பாருங்க. இயக்கங்கள் வந்த பிறகு இந்த மக்களிடத்துல எப்படியாவது குழப்பத்தை உருவாக்கணும். அப்ப நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கேள்வி வருகிறது, வந்து வரும்பொழுதெல்லாம் தெளிவா சொல்லத்தான் செய்யறோம். அதையே திருப்பி நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்? தாத்தா ஜாவா, கீதா ஜாவா, காத்தா ஜாவா, சீதா ஜாவா? சீதா ஜானா சிரோன் உள்ளவங்க, சரிங்களா? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஒன்று இருக்கு பாருங்க, எஸ்எல்டிஜே, அதே சொல்றேன். சீதா ஜாவா எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்? திருப்பி கேள்வி கேட்டவொடனே வாயை முடிச்சு பேசாம இருக்கிறான். அப்ப குழப்பத்தை உருவாக்கணும். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஷாபி இமாமாக இருக்கட்டும், அனபி இமாமாக இருக்கட்டும், எந்த இமாமாக இருக்கட்டும், அத்தனை இமாம்களுமே குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து, நல்ல கவனிங்க, இவர்கள் எல்லாம் புதுமையாக தங்களுடைய உள்ளத்திலிருந்து உதித்தவைகளை மார்க்கமா சொல்லிட்டு போகல. இயக்கவாதிகள் மாதிரி தெல்ல தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் கூட அதை பிதாத் என்று அதுக்கு முத்திரை குத்தி அதை கூற போட்டுட்டு இவங்க கற்பனைக்கு தோன்றுவதை ஆய்வு என்கிற பெயரிலே இந்த சமுதாயத்தில் திணித்து வழிகெடுத்தார்களே, இந்த காரியத்தை யார் பண்ணல? இமாம்கள் பண்ணல. இமாம்கள் என்ன பண்ணாங்க? குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளையும் ஆய்வு செய்து அதில் வந்த சட்டத்தை தான் உம்மத்துக்கு சொன்னாங்க. எனக்கு ஆய்வு திறன் இல்லை, ஆய்வு திறன் இல்லை என்கிற காரணத்தினால் நான் மதிப்பிற்குரிய இறை அச்சம் நிறைந்த இமாம் ஷாஃபி அவர்கள் எதை ஆய்வு செய்து நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை நான் ஏற்றிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப ஷாஃபியை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் ஷாஃபி இமாம் அவருடைய மூளைக்கு உதித்ததை பின்பற்றினு அர்த்தம் கிடையாது, அவர் சொந்த சரக்கை பின்பற்றினு அர்த்தம் கிடையாது, அவர் நமக்கு நபி என்கிற அடிப்படையில் நம்ம பின்பற்றணும் கிடையாது. நபியினுடைய ஹதீஸை ஆய்வு செய்து நமக்கு தந்திருக்கிறார்களே, அந்த ஆய்வை நாம் பின்பற்றுகிறோம். எங்களை எதை தடுக்கிறோம்? ஹதீஸை தான் பின்பற்றுறோம். இமாம் அபூ ஹனீஃபா அதை செய்யறாங்க, அந்த ஹதீஸை நம்ம பின்பற்றுறோம். ஹதீஸை ஆய்வு செய்து நமக்கு சட்டம் தருகிறார்கள், ஆய்வு திறன் நமக்கு இல்லை, நாம் அதை பின்பற்றுகிறோம். எனவே ஷாஃபி இமாம் அவங்களை பின்பற்றுகிறோம், அனபி இமாமை பின்பற்றுவோம் என்று சொன்னாலும் யாரைத்தான் பின்பற்றுறோம்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இவர்கள் அந்த ஹதீஸை ஆய்வு செய்து நமக்கு தருகிறார்கள்? இன்னைக்கு மக்களை எப்படி எல்லாம் வழிகெடுத்து திசை திருப்பி இருக்கிறார்கள் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரே ஒரு சீரை சொல்றாங்க, அதாவது தொழுகையில இந்த விரல் இருக்குது இல்ல, இந்த விரல் அத்தியாயத்துடைய இருப்புல விரலை நீட்டுறோம், அதுலயும் குழப்பம். சில பேர் உட்கார்ந்து நீட்டிடுறது,
நம்ம அஷதல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது நீட்டுறது, அதே மாதிரி நீட்டிக்கிட்டே இருப்போம். சாபி மதுகபை சார்ந்தவர்கள், அனபி மதுகபை சார்ந்தவர்கள் என்று வந்து விட்டால் நீட்டி விட்டு என்ன செஞ்சிருவாங்க, மடக்கி விடுவார்கள். இன்று புதிதாக இயக்கவாதிகள் தோன்ற பிறகு என்ன செய்யும் தெரியல, ஆட்டவா நீட்டவா. சில பேர் இப்படி ஆட்டுறாங்க, சில பேர் இப்படி ஆட்டுறாங்க, எப்படி ஆட்டுன்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில ஆட்டுவோம், ஏன்னா ஆட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி ஆட்டுறது, எப்படியும் ஆட்டிடுவோம். இது தொழுகங்கிற வணக்க வழிபாடுங்கிற வணக்க வழிபாட்டுல நமக்கு யாரு ஆய்வு செய்து சட்டத்தை சொல்லி தரணும் பார்க்கணுங்கிறோம். நமக்கு ஆய்வு செய்து சொல்லக்கூடியவர்கள் சரியானவர்களா, இறையத்தில் நிறைந்தவர்களா, அதை கண்காணிக்கணுங்கிறோம். நீங்க புதுசு புதுசா தோன்றியவர்கள் ஏதாச்சும் ஒரு சட்டத்தை சொல்லி போட்டு நாங்க எல்லாம் ஆய்வாகும் சொல்லிட்டு பின்னாடி போயிடுறதா. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல தொழுகை கேள்வி குத்தாயிருச்சா இல்லையா? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் சொல்றாங்களாம், என்னது ஆற்றுவதற்கு ஆதாரம் சொல்றாங்களாம். வாயிலுக்கு ஹுஜர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இல்ல அந்துரன்ன இலா தலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃபை சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறார்கள் என்பதை நான் பார்க்க போனேன். நபி தொழுது கொண்டிருந்தார்கள், இப்ப நவரசு இலகி நபியை நான் பார்த்தேன், அப்பொழுது தொழுகையை வர்ணிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகையாத்துடைய இருப்புல இருக்கும் போது ரஃபஅ இஸ்பஹு தன் விரலை உயர்த்தினார்கள், ரஐதுஹு அந்த விரலை நான் பார்த்தேன், யுஹர்ரிகுஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வெளிப்படையா பார்த்து பார்த்து அதை அப்படியே நம்பிட்டு போறது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது ஆழமா ஆய்வு செய்யற விஷயங்க. எத்தனை இமாம்கள், நான்கு இமாம் பெருமக்கள் இருக்கிறாங்க, எப்படி அதை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க? இப்படி ஒரு ஹதீஸ் மட்டும் தான் இருக்குதா நம்ம கேக்குறோம். ஆற்றுறதுன்னு எதுக்கு ஆட்டணும், உடனே அதுக்கு அர்த்தம் வைக்கிறான். எதுரூபிகான்னு அடுத்து ஒரு வார்த்தை வருது. ஆற்றுறதுன்னு சொன்னா எப்படி ஆட்டணும் அப்படின்னா, எதுரூபிகா எதுவும் அழைக்கிறது அர்த்தம் இருக்குங்க. தான என்ன அழைத்தார், இன்னொரு அர்த்தம் இருக்கு தா அப்படின்னு சொன்னா, துஆ செய்தார் பிரார்த்தனை செய்தார் அர்த்தம். இவன் என்ன என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க, எதுரூபிகா அப்படின்னு சொன்னா யாரையோ அழைப்பதை போன்று செல்லதாச ஆட்டினாங்க. புரிஞ்சு போச்சா? யாரையும் அழைக்க இப்படி கூப்பிடுவோம் வாழ்ந்து, அப்ப ஆட்டும் போது இப்படி ஆட்டு, அப்படிதான் யாரையும் அழைக்கிற மாதிரி அர்த்தம் வரும். இப்படி ஆட்டு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த ஹதீஸுக்கு தவறான வியாக்கியானத்தையும் தவறான அர்த்தத்தையும் கொடுத்து பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்கிறேன், கொஞ்சம் அறிவு பயன்படுத்தணுமா இல்லையா? தொழுகையில இருக்கும் போது யாரையோ அழைப்பதை போன்று ஆட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? தொழுகையில இருக்கும் போது அழைப்பதற்குண்டான அவசியம் என்ன வந்துச்சு? யார் அழைக்கணும் யாராவது கேட்டாங்களா? யாரையும் அழைப்பதை போன்று அது யாரு, அது யாரு யாராவது கேட்டாங்களா? சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு. யாரையும் அழைப்பும் கேட்டு போயிட்டே இரு, அவர் அசைக்கணும் சொல்லிட்டு அசைச்சுக்கிட்டே இரு. ஏன்னா அண்ணன் சாதாரணமான அறிஞர் கிடையாத, இறையச்சம் நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த, மாபெரும் பண்பாளர் மாண்பாளர் அல்லவா? ஆய்வு செஞ்சுட்டார்ல, தகுதி இருக்குது இல்ல, சொல்லிட்டாரு ஆட்டு. அட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதே மாதிரி ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் நான் சொல்றேன், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பத்தி அறிவிக்கிறாங்க. என்ன வருது, பிரார்த்தனை செய்கிற பொழுது என்ன செய்வாங்க? அதே நசாயில வருது, ஒரு ஹதீஸ் அசைத்தாரு வருதே, வாயிலுக்குள் ஹுஜ்ஜ அலி சொன்னாங்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல இருப்புல விரலை கொண்டு சுட்டி காட்டுவார்கள், அதை அசைக்க மாட்டார்கள். நசாயில வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்படி இதை எப்படிங்க புரியணும்? இமாம்கள் எப்படி நமக்கு விளக்கம் தராங்க, யோசிக்கணுமா இல்லையா? இது தொழுக விஷயம்ல கண்ட மாதிரி ஆடிட்டு இருக்க கூடாதே. இருக்கும் இருக்கும். நம்ம யாரு யார் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து நமக்கு விளக்கம் சொல்கிறார்களோ அந்த நடுப்பட நம்ம பின்னாடி போகணும். யார் எல்லாரும் ஆட்டுறாங்கன்னு பார்த்துட்டு போறதல்ல மார்க்கம், எல்லாரும் ஆட்டுறாங்கன்னு பார்த்துட்டு போறதில்ல மார்க்கம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுட்டி காட்டு விரலை சுட்டி காட்டினார்கள் வருதே, எதை நோக்கி சுட்டி காட்டினார்கள்?
தன்னுடைய பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த களிமா விரல் இருக்கிறதே, இந்த களிமா விரலை கிபிலாவை நோக்கி செல்லல்லா அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். சுட்டி காட்டுறது என்னது? ஒரு பொருளை அளவு, ஒரு மனிதன் அவர் எங்க இருக்கிறார் கேட்கும் போது அந்த இருக்காரு பாருங்க, இதுக்கு பேர் என்னது? சுட்டி காட்டுறது. ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், அது அந்த இருக்கு பாரு, இதுக்கு பேர் சுட்டி காட்டுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி என்ன செய்றாங்க, தன் விரலை சுட்டி காட்டினார்கள். அப்படி கிபிலாவை நோக்கி விரலை சுட்டி காட்டுகிற பொழுது ஒரு அமாமி பசரிஹி இலைஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தியாயத்து இருப்பிலே தன் விரலை உற்று பார்ப்பார்கள், விரலையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள், தன் பார்வையை அந்த விரலை நோக்கி செலுத்துவார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை நான் பார்த்தேன் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை முன்னோக்கி விரலை என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டுகிறார்கள். கிபிலாவை முன்னோக்கி விரலை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த விரலை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். வருதா இல்லையா? ஏன் சுட்டி காட்டுகிறார்கள்? யாரையும் அழைப்பதை போன்று அல்ல. ஏன் சுட்டி காட்டுகிறார்கள்? இறைவன் ஒருவன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. இறைவன் ஒருவன், இறைவன் ஒருவன் என்பது சுட்டி காட்டுறதுதான். இங்க ஆடிக்கிட்டு இருந்தா இறைவன் ஒருவன் எங்க காட்டுறீங்க? ஆட்டிக்கிட்டு இருந்தா இறைவன் ஒருவன் அந்த அர்த்தம் எப்படி வரும்? இறைவன் இப்படி சுட்டி காட்டும் போது ஒன்னுன்னு காட்டுறோம், இறைவன் ஒருவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு சஹாபி அத்தியாயத்துல இருப்பில ரெண்டு விரல காட்டினாரு, அத்தியாயத்துல இருப்பில ரெண்டு விரல காட்டும் போது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இறைவன் ஒருவன் என்று சுட்டி காட்டுங்கள், இறைவன் ஒருவன் என்று சுட்டி காட்டுங்கள். அப்ப இந்த விரலை சுட்டி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன? இறைவன் ஒருவன். இந்த சுட்டி காட்டுவதனுடைய அர்த்தமே அதுதான், இறைவன் ஒருவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் குஃபாஃப் இப்னு ஈமார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்துல ஒரு மனிதர் தொழுதுட்டு இருக்கிறார். பைஹக்கில வருது, ஒரு மனிதர் தொழுதுட்டு இருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் போது குஃபாஃப் இப்னு ஈமார் இருக்கிறார்ல, தம் பக்கத்துல தொழுது அந்த மனிதரை பாக்குறாரு. அவர் அத்தியாயத்துக்கு இருப்பில விரல அப்படி சுட்டி காட்டிட்டு இருக்கிறாரு, ஆட்டல இப்படி சுட்டி காட்டிட்டு இருக்கிறாரு கிபிலா நோக்கி. தொழுது முடிச்சோன்னு கேட்டாங்களா, இப்னு ஆதி என் சகோதரனுடைய மகனே, லிமா தஃபல் ஹாதா, தொழுகையில் இருக்கும்போது சுட்டி காட்டுறீங்க, அப்படி சுட்டி காட்டுறேன். அவர் சொல்றாரு, இந்த பகுதியில் உள்ள மதினால உள்ள பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் தொழுகையில இப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், சட்டம் சொல்லி இருக்கிறார்கள், அதை நான் பார்த்திருக்கிறேன், அதனால் நான் அப்படி செய்கிறேன். மார்க்க அறிஞர்கள் சட்டம் சொல்றாங்க இப்படி, அவங்க அப்படிதான் செய்யறாங்க, நான் பார்க்கிறேன், அதனால அப்படி செஞ்சேன். அப்போ குஃபாஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா கதை அசபுத்த, நீ கரெக்டா தான் செய்யற, உன் அமல் சரிதான், தப்பு இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்துல இருப்பில தன் விரலை இப்படி சுட்டி காட்டினார்கள், நான் பார்த்திருக்கிறேன் அத்தியாயத்துல இருப்பில. அப்ப முஷ்ரிக்குகள் சொன்னாங்களா, நபியோட தொழுகையை பார்த்த முஷ்ரிக்குகள் சொன்னாங்களா, இன்னமா யஸ்ஹருனா, இந்த முஹம்மது இருக்கிறாரே அவர் எங்களுக்கு சூனியம் செய்யறாரு இப்படி சுட்டி காட்டி. புதுசாக்கல வணக்கம். அதனால முஷ்ரிக்குகள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னமா யஸ்ஹருனா, இந்த முஹம்மது இருக்கிறாரே எங்களுக்கு சூனியம் செய்கிறார் இப்படி சுட்டி காட்டி. அப்படி சொல்லிட்டு குஃபாஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு சூனியமா செஞ்சாங்க கிடையாது. இன்னமா யுரீது அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தௌஹீத, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை சுட்டி காட்டுகிற பொழுது இறைவன் ஒருவன் என்பதை சுட்டி காட்டினார்கள், இறைவன் ஒருவன் என்று நாடி அந்த விரலை நீட்டினார்கள். பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை சுட்டி காட்டுவது, கிபிலாவை முன்னோக்கி சுட்டி காட்டுகிற பொழுது அதை சுட்டி காட்டுவதை கொண்டு என்ன நாடுகிறார்கள்? இறைவன் ஒருவன். ஆட்டிக்கிட்டு இருக்கும் எங்க இறைவன் ஒருவன், யாரையோ அழைப்பது போன்று அர்த்தம் வச்சு, அங்க ஒருவன் அர்த்தம் கிடையாது. யாரையோ அழைப்பதை போன்று அசைத்தார்கள் சொன்னா இது ஒருவன் அர்த்தம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் ஒருவன் என்பதை சுட்டி காட்டுவதற்கு விரலை நீட்டினார்கள், சுட்டி காட்டினார்கள், இறைவன் ஒருவன் என்று நாடினார்கள். ஒரு சஹாபி ரெண்டு விரலை நீட்டுகிற பொழுது ரெண்டு விரல் நீட்டாதீங்க, இறைவன் ஒருவன் என்று சுட்டி காட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் என்று வருகிறது. அப்ப இதையெல்லாம் தாண்டி இன்று மக்களிடத்துல இந்த தொழுகையுடைய விஷயத்துல ஏன் இந்த குழப்பத்தை உண்டாக்குனாங்க? இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு வகையான குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இயக்கங்கள் தோன்றிய பிறகு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விரலை ஆட்டியதாக நான் பார்த்தேன் என்று ஒரு சஹாபி சொன்னார், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹதீஸையும் அசைக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னார்களே, அந்த ஹதீஸையும் எப்படி அணுக வேண்டும் என்று இமாம் பைஹக்கி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் பைஹக்கி என்ன சொல்றாங்க தெரியுமா?
ரெண்டு ஹதீஸையும் முரண்பாடு இல்லாமல் புரிஞ்சிட்டு போங்க. ரெண்டையும் மோத விட்டு மறுத்துட்டு போயிடாதீங்க. இரண்டையும் மோத விட்டுட்டு ஒரு தொழுகையில ஒரு வகையான குழப்பத்தை உண்டாக்கிறாதீங்க. இரண்டையும் முரண்பாடு இல்லாமல் புரிய முடியும். ஆட்டினார்கள் என்பதையும் ஆட்டவில்லை என்பதை எப்படி புரியுறது அப்படின்னு சொன்னா, ஆட்டினார்கள் என்று வருகிறது, ஆட்டினார் வருதா இல்லையா, அதை கொண்டு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலை வந்து உயர்த்துறாங்கல்ல, அத்தையாதோட இருப்புல விரலை உயர்த்துறாங்களா இல்லையா, அப்படி உயர்த்தும் போது விரல் அசையதானே செய்யும், அசையுமா அசையாதா, வச்சிருக்கேன் உயர்த்துறேன் அசையதா அசையலையா, இந்த அசைவைத்தான் அந்த வாயிலிப்பு குஜி அடியா சொன்னார்கள், நபியர்கள் விரலை அசைத்ததை நான் பார்த்தேன், சரிங்களா, விரலை அசைத்ததை நான் பார்த்தேன் என்று அந்த சஹாபி சொன்னாரே, வாயிலிப்பு குஜி அடியா வாணுவோ பெருமானா சல்லல்லாஹு அத்தியாசு இருப்பில தன் விரலை அசைத்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னது, அத்தியாசு இருப்பில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை உயர்த்தினார்களே அது அசைவு தானே, அந்த அசைவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். அசைக்கவே இல்லை என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்கிறார்களே, நீட்டிய பிறகு அசைச்சுக்கிட்டே இருந்தாங்க அர்த்தம் நீட்டி போயிடாதீங்க, அசைச்சுக்கிட்டே இருந்தாங்க அர்த்தம் கிடையாது என்ற கருத்துல அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்று அந்த இரண்டு ஹதீஸையும் அழகான முறையில விளக்கத்தை கொடுத்து, இந்த தொழுகையை நாம் எப்படி பேண வேண்டும், தொழுகையினுடைய அமல்களை நாம் எப்படி பேண வேண்டும் என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள் இமாம்கள், ஹதீஸுகளை வல்லுனர் இமாம் பைஹக்கி அந்த ஹதீஸ் அறிவிச்சு போட்டு அந்த ஹதீஸ் இப்படிதான் விளங்கணுங்கிறாங்க. அதை தாண்டி இந்த தொழுகையில ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா, அதனால நம்ம மக்களிடத்திலே ஒரு வகையான குழப்பம் ஏற்பட்டு ஒரு வகை தொழுகையில வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோழர், வணக்க வழிபாடே சொல்லிட்டு வரேன் ஏன்னா அமல்கள் வந்தனால, ஜும்மாவுக்கு வந்து ரெண்டு பாங்கு, இந்த இயக்கம் வந்தவன இல்ல ஒரு பாங்கு தான் சொல்லணும், ரெண்டாவது பாங்கு சொன்னா பிதாத்து வழிகேடு, ரெண்டு பாங்கு சொன்னா பிதாத்து வழிகேடு, அதீது ரெண்டு பாங்கு நம்ம சொல்றோமே எல்லா இடத்துல நடைமுறை இருக்குது, ரெண்டு பாங்கு சொன்னா அது பிதாத்து வழிகேடு என்று சொல்லி இன்னைக்கு ஒரு அழகிய நடைமுறைக்கு வந்து பிதாத்து என்று ஒரு முத்திரையை குத்தி விட்டு அந்த காரியத்தை செய்யக்கூடிய அனைவர்களையும் பிதாத்துவாதியாக ஆக்கி செல்கிறார்களா இல்லையா. ஹதீஸிலே வருகிறது, சாஹிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இன்னல் அதான யௌமல் ஜுமாஅத்தி கான அபலுஹு ஹீன யஜ்லிஸல் இமாம், யௌமல் ஜுமாஅத்தி அலல் மிம்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இமாம் இருக்கிறாரு பாருங்க, மிம்பர் படியில் உட்காரும் போது முதலாவது பாங்கு சொல்லப்படும், அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு காலகட்டத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியினுடைய காலம் வந்த பொழுது மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த பொழுது, மக்கள் நிறைய பெருத்துட்டாங்க, அப்படி அதிகரித்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன் காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு வந்து உத்தரவு போடுகிறார்கள், ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் அந்த தௌரா என்கிற இடத்திலே, அதாவது மதீனால உள்ள ஒரு சூக், மதீனால உள்ள ஒரு கடை வீதி தௌரா என்கிற இடம், அங்க வைத்து உயரமான இடத்தில் நின்று ஒட்டுமொத்த மக்கள் காதல விழுற மாதிரி ஒரு பாகு சொல்லுங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு உத்தரவு போட்டார்கள். சபத்தல் அம்ரு அலா தாலிக, அதற்கு பின்பு அந்த அமல் அப்படியே நிலையாக மாறிவிட்டது. அந்த இரண்டு பாங்கு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு, அபூபக்கர் காலகட்டத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு காலகட்டத்திற்கு பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹு காலகட்டத்தில் இந்த அமல் நிலையாக மாறிவிட்டது. அதுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த அமல் இருக்கிறது. என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அபூபக்கர் செய்யல, உமர் ரலியல்லாஹு செஞ்சது பிதாத்து, அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சது பிதாத்து, அவர் பிதாத்துவாதி சர்வசாதாரணமா, இவங்கெல்லாம் வந்து சுன்னத்துவாதி, சஹாபாக்கள் தான் பிதத்துவாதி, இவங்கள்ட்ட அந்த கொள்கை இருக்குதே, சஹாபாக்களை மதிக்கிற தன்மை கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிதாத்து செஞ்சு விட்டார்கள், பிதாத்துவாதி, அந்த பிதாத்தை யார் செஞ்சாலும் எல்லோரும் பிதாத்துவாதி, இந்த பிதாத்தை செய்யறவங்க நரகவாதி, எவ்வளவு கேடுகட்ட கொள்கை இது. முதல்ல பிதாத்துனா என்ன, சுன்னத்துனா என்ன, அதை எப்படி பிரித்து அறிவது என்பதை பத்தி நாளைக்கு ஒரு தலைப்பு இருக்குது, இன்ஷா நாளைக்கு அதை விளக்குவோம், இன்ஷா நாளைக்கு அதை விளக்குவோம். ஒரு சாபி வந்து இந்த சுன்னத் ஸலாஸும் கூட வாழ்ந்தவங்க, அவங்க அமலை பார்த்தவங்க தெல்ல தெளிவா தெரிஞ்சும் நபிக்கு போட்டி போட்டு ஒரு பிதாத்தை செஞ்சு நரகத்துக்கு போறக்கூடிய காரியத்தை செய்வாங்களா, அப்ப பிதாத்தனை என்ன சுன்னத்தனை தனியா விளங்கணுமா இல்லையா. மக்கள் ஏமா, சஹாபிக்கு பிதாத்வாதி பட்டத்தை கட்டி அதை பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் பிதாத்வாதி பட்டத்தை கட்டி எல்லோரும் நரகவாசி ஆக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உத்தரவிடுகிறார்கள், மை யஸ்மி மின்கும் யரா இஹ்திலாஃபன் கதீரா, எனக்கு பின்பு என் மரணத்திற்கு பின்பு உங்களில் அதிகமான கருத்து வேறுபாடை காண்பீர்கள். நிறைய கருத்து வேறுபாடு, ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லுவான்,
எனக்கு பின்பு நான் போயிருவேன், நான் போன பிறகு ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லுவான், மார்க்கத்துக்கு எதிரான சட்டம் சொல்லுவான், அந்த மாதிரி கூட்டம் வரும், அந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நபி நமக்கு சொல்லி தரார், அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், ஃபமன் அதரக தாலிக மின்கும், உங்களில் யார் அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையை அடைகிறார்களோ, மிகப்பெரிய குழப்பம், கொள்கை குழப்பம், மார்க்கத்திற்கு எதிரான கருத்து வேறுபாடு, அந்த மாதிரி ஒரு நிலை யார் அடைகிறாரோ, அழகி சுண்ணத்தி, அவர் என் சுண்ணத்தை கடைபிடிக்கட்டும், எனது சுண்ணத்தை கடைபிடிக்கட்டும், ஓ சுண்ணத்தில் குலஃபா இராசிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்று நேர்வழி காட்டக்கூடிய நான்கு கலீஃபாக்கள், நான்கு கலீஃபா பெருமக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களுடைய சுண்ணத்தையும் கடைபிடிக்கட்டும், ஏன் சுண்ணத்தையும் குலஃபாக்கள் கலீஃபாக்களுடைய சுண்ணத்தையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் மாத்திரமல்ல, அல்லூ அலைஹா பின் நவாஜிதி, கடவாய்ப்பற்களை கொண்டு ஒரு பொருளை கடிச்சா எவ்வளவு கவி கடிப்போம் விடாத அளவுக்கு, அந்த மாதிரி பற்றி பிடிங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவு அழகாபின் நவாஜிதி, கடவாய் பொருட்களை கொண்டு ஒரு பொருளை கப்பி பிடிப்பதை போன்று அந்த சுண்ணத்துகளை, என் சுண்ணத்தையும் என் ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்துகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று, பற்றி பிடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தை பிடிங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவா இல்லையா? அந்த கலீஃபா நமக்கு ஏற்படுத்திய அந்த சுண்ணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், கொள்கை குழப்பங்கள் வரும், கண்டவர்கள் எல்லாம் வருவார்கள், அந்த நேரத்தில் கொள்கை குழப்பமான சட்டங்கள் சொல்கிற பொழுது அந்த கொள்கையை கேட்காதீங்க, அந்த சட்டத்தை கேட்காதீங்க, நான் உருவாக்கி சென்ற என் தோழர்கள், நான் உருவாக்கி சென்ற என் கலீஃபாக்கள், அவர்களுடைய சுண்ணத்தை கேட்டு போயிட்டே இருக்கீங்கிறார். இன்னைக்கு எப்படி குழப்பத்தை உண்டாக்குறாங்க, எவ்வளவு பெரிய குழப்பம் அது, அந்த சுண்ணது ஹலீஃபாக்களுக்கு உரிய காரியத்தை சுண்ணத்து நபி பேர் கொடுக்கறாங்க, இந்த இயக்கவாதிகள் ஹலீஃபாக்கள் செஞ்சதுக்கு பிதாத்துன்னு பேர் கொடுக்கறாங்க பாருங்க, ஹலீஃபாக்களுடைய செயலுக்கு பிதாத்து, நபி என்ன பேர் கொடுக்கறாங்க ஹலீஃபாக்களுடைய செயலுக்கு சுண்ணத்து, இந்த இயக்கவாதிகள் ஹலீஃபாக்களுடைய அதுக்கு பேர் என்ன கொடுத்தாங்க பிதாத்து. இதைத்தான் சொல்றோம், கொள்கை குழப்பாதிகள் வருகிற பொழுது இந்த கொள்கை குழப்பாதிகளுடைய அந்த பேச்சை கேட்டு பின்னாடி போகாதீங்க, நான் உருவாக்கி சென்ற என் ஹலீஃபாக்களுடைய பேச்சை கேட்டு பின்னாடி போங்க, மட்டுமல்ல இந்த ரெண்டாவது பாங்கு சொல்லப்படுமையானால் அந்த பாங்கிற்கு பிதாத் என்ற ஒரு பெயரை வேற கொடுத்து நம்ம எல்லாம் பிதாத்வாதிகளாக ஆக்கி நரகவாதிகளாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரமலான் மாசமா இருக்கிறதுனால சொல்ல வரேன், இந்த தராதிக தொழுகை இருக்குதே என்ன பாடுபடுது, இது ஒரு ரக்கத்து தொழுதுட்டா பிதாத்துவாதி வருதா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சுங்க, இந்த இயக்கங்கள் வரும் பொழுது முத முதல்ல தமிழ்நாட்டுல தராதிக தொழுகை வந்து எட்டு ரக்காத்து, இருபது ரக்காத்து கிடையாது, எட்டு ரக்காத்து, ஆதார் என்ன தெரியுமா, ஆதார் என்ன தெரியுமா, உடனே ஆயிச்சாரோட அதிசயம் கொண்டு வந்தாங்க, அபூசலமா என்கிற தாபி ஆயிச்சார் அலி அல்லாவன் அட்ட கேள்வி இருக்கிறாங்க, கைப்ப காணத்து சலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ரமலான் மாதத்துல எப்படி இருக்கும், கேள்வி நல்லா கவனிங்க, தொழுகை ரமலான் மாதத்துல எப்படி இருக்கும், அன்னை ஆயிஷா நாயகி அதுக்கு பதில் சொல்றாங்க, மா கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா இஹதா அஸரத ரக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ரமலான் மாதமா இருந்தாலும் சரி மற்ற மாதமா இருந்தாலும் சரி அவர்களுடைய தொழுகை 11 ரக்காத், யுஸல்லி அர்பான், முதல்ல 4 ரக்காத் தொழுவாங்க, 4 ரக்காத் முதல்ல தொழுறாங்க பாருங்க, ரொம்ப அழகா தொழுவாங்க, ரொம்ப நீளமா தொழுவாங்க, எப்படி தொழுவாங்க என்ன கேட்க கூடாது, அந்த அழகை பத்தியும் அந்த நீளத்தை பத்தியும் எப்படி இருக்குன்னு எங்க கேட்க கூடாது, சும்மா யுஸல்லி அர்பான், அதுக்கு பிறகு 4 ரக்காத் தொழுவாங்க, ரொம்ப அழகா ரொம்ப நீளமா, அந்த அழகு எப்படி அந்த நீளம் எப்படின்னு கேட்காதீங்க, சும்மா யுஸல்லி சலாசா, அதுக்கு பிறகு 3 ரக்காத் தொழுவாங்க, முதல்ல 4 அப்புறம் 4 4 4 8 8 3 பேசுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல 4 ரக்காத் தொழுதாங்கன்னு வருது, நல்ல கவனிங்க, ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மற்ற மாதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு வருது. தராவீஹ் தொழுகை என்பது
ரமலான் மாசத்துல மட்டும்தானே, மத்த மாசத்துல வருமா சொல்லுங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற மாதத்திலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்அத் வருது. அப்ப இது தராவி தொழுகை பத்தியா பேசுது. அடுத்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு, நபி சொல்லாது 4 ரக்அத் முதல்ல தொழுதாங்க, அதுக்கு பிறகு 4 ரக்அத், 4 ரக்அத் தான் தொழுதாங்க, நீங்க எப்படி எப்படி தொழுவீங்க 2 ரக்அத்தா? இந்த ஹதீஸ் ஆதாரம் வைக்கிற தராவி தொழுகைன்னு சொல்லி 8 ரக்அத் சொல்லி நபி 4 ரக்அத் தொழுதாங்கன்னு வருது, 2 ரக்அத் எப்படி தொழுவீங்க அப்படி ஒரு கேள்வி. இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட உடனே என்ன என்ன செஞ்சாங்கன்னு சொல்லட்டா, கேள்வி கேட்ட பிறகு தராவி தொழுகை 8 ரக்அத் சொன்னவங்க இப்போ உள்ள நிலைப்பாடு தராவின்னு ஒரு தொழுகையே கிடையாது. முடிஞ்சு போச்சா? அடப்பா, ஒரு கேள்வி கேட்டதற்காக ஒரு வணக்கத்தையே புதைச்சிட்டீங்களா? புளி தோண்டி இதுதான் இயக்கம் வந்த பிறகு இந்த சமுதாயத்துல அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்திற்கென்று பிரத்யேகமாக ஒரு வணக்கத்தை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். மற்ற மாதத்தில் அந்த வணக்கம் அல்ல, ரமலான் மாதத்திற்கு மாத்திரம் பிரத்யேகமான ஒரு அமல் தராவீஹ் தொழுகை. அந்த தராவீஹ் தொழுகை இல்ல போங்க. நம்ம என்ன சொல்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் மற்ற மாதத்திலும் 11 ரக்அத் தொழுதாங்கன்னு வருதே, அந்த தொழுகை தராவீஹ் பத்தி பேசல, அது தஹஜ்ஜத்தை பத்தி பேசுது. தஹஜ்ஜத்தையும் வித்ரையும் பத்தி பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலும் தஹஜ்ஜத் தொழுவாங்களா இல்லையா? ரமலானிலும் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, மற்ற மாதத்திலும் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜத் என்கிற தொழுகை அது எல்லா காலத்திற்கும் பொதுவான தொழுகை. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவன் என்ன பண்ணிட்டான், தராவின்னு ஒரு தொழுகையே கிடையாது கேள்வி கேட்டனால. இப்படிப்பட்ட ஒரு அறிவாளிகளை அறிஞர்களை ஆய்வாளர்களை பின்பற்றி போகணுமா கேட்கிறேன். அமல் காண போயிட்டு இருக்குங்க, செத்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் புதஞ்சுக்கிட்டு இருக்குது. இமாம் புகாரி ரஹமத்துல்லா தன்னுடைய கிதாபுல சஹீஹுல் புகாரில ஒரு பாடம், என்ன பாடம், கிதாபு சலாத்தி தராவீஹி, தராவீஹி தொழுகையை பற்றிய நூல் அப்படின்னு ஒரு பாடம் எழுதுறாரு. யாரு? இமாம் புகாரி. இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா ஒரு பாடம் எழுதுறாரு, பாபு தருகீபி ஃபி கியாமி ரமலான், ரமலான் மாதம் இரவிலே நின்று வணங்குவதை ஆர்வமூட்டக்கூடிய பாடம் அப்படின்னு போட்டு, ரமலான் மாதத்துல இரவுல நின்று வணங்கக்கூடிய வணக்கம்னா என்னது, ஒகுவா தராவீஹு, அது தராவீ தொழுவங்க, மத்த தொழுகைன்னு நினைச்சிட்டு பேராதிய, தராவீ தொழுகையை தான் சல்லல்லாஹு சொல்ல போறாங்க அப்படின்னு தலைப்பு போடுறாரு. யாரு? இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா சஹீஹ் முஸ்லிம் என்கிற நூல்ல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு வணக்கம் இருக்கிறது, மன் காம ரமலான ஈமானன் வஹதி சாபன், ரமலான் மாதத்தில் இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமான் கொண்ட நிலையில் நன்மையை நாடிய வண்ணம் யார் நின்று வணங்குகிறாரோ ஊஃபிர லஹுமா தக்கத்தமம் மின் தன்பிஹி, அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. தராவி துளை பாடத்து கீழே இந்த ஹதீஸ் தான் கொண்டு வராங்க, புகாரியா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும். ரமலான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறாரோ என்று பெருமானார் சல்லாசன் சொன்ன காரணத்தினால ரமலான் மாதத்திற்கென்று இரவில் பிரத்யேகமாக தனியாக ஒரு வணக்கம் ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகைக்கு என்ன பேரு? தராவீஹ். இவ்வளவு தெளிவா இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. சொல்லி தந்த பிறகும் நீங்க கொள்கை குழப்பத்தை உண்டாக்குறாங்க பாருங்க. எட்டக்கா தொழுறீங்க வேற விஷயம், சகஜத்தின் பேர் கொடுத்து சொல்லுவங்க, யாரும் மறுக்க போறதில்ல. ஆனா தராதி என்கிற ஒரு தொழுகையே இல்லைன்னு சொல்வதற்கு எப்படி உரிமை வந்துச்சு? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனிப்பட்ட ஒரு தொழுகையை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்களே. இப்படி அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ஷஹ்ரி ரமலான ஃபீ ஹைரி ஜமாஅத்தின் ஃபீ இஸ்ரின் ரகஅத்தின் வல் வித்ர். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 23 ரகஅத்துகள் சொல்வார்கள், 20+20 ரகஅத்து வித்ர் தொழுகை. ரெண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்வார்கள் என்கிற செய்தி பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்திலே சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் எத்தனை ரக்காத்து சொல்லுவாங்க, 20 ரக்காத்துகள் சொல்லுவார்கள். தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் சொல்லுவார்கள் என்கிற செய்தி பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ்னு பதிவு செய்றாங்க, அல் மஜ்மூ என்கிற நூல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அதை செய்திருக்கிறார்கள். இமாம் பெருமக்கள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் அது தராவீஹ் என்ற தொழுகைதான் என்று பெயர் தனியாக அதை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தராவீஹ் ஒரு தொழுகையே இல்லை. இந்த தராவீஹ் தனியா பேசினாலே ஒரு 2 மணி நேரம் வேணும், நாம் முக்கியமா அமல பதிவு செஞ்சுட்டு போறேன் அவ்வளவுதான். தராவீஹ் மட்டுமே தனியா பேச 2 மணி நேரம் வேணும், அவள் முக்கியமான சப்ஜெக்ட் அது.
ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு சட்டத்தை ஒரு ஹதீஸை உங்க சிந்தனை கொண்டு வரேன். அப்ப இமாம்கள் ஹதீசுகளை வல்லுநர்கள் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் உட்பட எல்லா ஹதீசுகளை வல்லுநர்களும் எல்லா சஹாபா பெருமக்களும் சராதி என்கிற ஒரு தொழுகை இருக்கிறது என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபரல சியாம ரமலான், அல்லாஹு தஆலா ரமலான் மாதம் நோன்பு நோற்பதை கடமையாக்கி இருக்கிறான். அந்த இரவிலே ரமலான் மாத இரவிலே நின்று வணங்குவதை நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில தனி வணக்கம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் நோன்பு வைக்கிறத கடமையாக்கி இருக்கிறான், எல்லா மாசத்தும் நோன்பு வைக்கிறது கடமையா? ரமலான் மாசத்திற்கு என்று பிரத்யேகமான வணக்கம் எது? நோன்பு. அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிறான் என்றால் பிரத்யேகமாக ஓ சரண் துக்கியா மகு, அந்த ரமலான் மாத இரவிலே நின்று வணங்குவதை நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன், பிரத்யேகமான வணக்கம். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அஹமதுன நஜாயினே இப்னு மாஜா போன்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரமலான் மாசத்திற்கு என்று இரவு நேரத்தில் பிரத்யேகமான ஒரு வணக்கம் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக ஹதீஸ் ஷரீஃபில வந்தும் கூட இன்று இந்த இயக்கவாதிகள் வந்த பிறகு எத்தனை மக்களுக்கு தராவீஹ் என்ற தொழுகை இல்லாம போச்சு. தராவீஹ் ஒரு தொழுகை இருக்குன்னு ஏத்துக்கிட்டு தொழாம இருந்தா அது வேற விஷயங்க. ஒரு வணக்கம் இருக்குது, அது தொழுதா தொழாம போறாரு. ஆனா இறை தூதருடைய ஒரு வணக்கத்தை மறுப்பதற்கு யாருக்காச்சும் அதிகாரம் இருக்குதா? யாருக்காச்சும் அதிகாரம் இருக்குதா? இன்னைக்கு மறுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிட்டாங்களா இல்லையா? அப்படி மறுக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் வணக்க வழிபாட்டு தான் பேசுறேன், எங்கேயும் போகல. அமல்களை பற்றி தான் பேசுறேன், அமல்களே இல்லாம போதுங்க. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு வந்து மூமின்களை எல்லாம் முஸ்லிக்குன்னு நமக்கு பட்டம் கொடுக்கறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் என்ன பட்டம் கொடுக்கறாங்க? முஸ்லிக்குன்னு பட்டம் கொடுக்கறாங்க. பிதத்துவாதி நரகவாசின்னு பட்டம் கொடுக்கறாங்க. காபிர்கள் இருக்காங்க பாருங்க, காபிர்களை எல்லாம் மூமினாக்கிட்டு போயிடுவாங்க. காபிர்கள் எல்லாம் மூமினாக்கிட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு சலாம் சொல்லலாமா? காபிர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வந்து மூசா அலைஹி ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹி ஸலாம் அவங்களையும் ஃபிரௌன் அனுப்பி வைக்கிறான். ஃபிரௌனிடத்தில் அனுப்பி வைத்து ஃபாத்தியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக்க ஃபாரிஸில் மானா பனி இஸ்ராயில், நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், நாங்கள் உன்னுடைய இறைவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள், பனு இஸ்ரவியர்களை என்னோடு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்ல சொல்றான். அதுல இன்னொன்னு சொல்ல சொல்றான், வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, நேர் வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். ஃபிரௌன் நீங்க என்னதான் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, இதுதான் சொல்லணும். நேர் வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஃபிரௌனே உனக்கு சலாம் உண்டாகட்டும் சொல்லக்கூடாது. அல்ல சொல்லி விடுறானா இல்லையா? இது வந்து குர்ஆன்ல உள்ள வசனம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத தலைவர்கள் இருக்கிறாங்களே, மன்னர்கள் இருக்கிறாங்களே, அந்த மன்னர்களுக்கு வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதம் அனுப்புவார்களே, அந்த கடிதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எழுதுவாங்க? கடிதம் எழுதுவாங்க மன்னர்களுக்கு. புகாரில வருது, ஸல்லல்லாஹு கடிதம் எழுதுவாங்களாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் அப்துல்லா வ ரசூலிஹி இலா ஹிர்கல் அலீம் ரூம், ரோம் நாட்டு மன்னர் ஹிர்கல் என்கிற மன்னருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து எழுதப்படுகிற கடிதம். அந்த கடிதத்தை எப்படி நபி ஆரம்பிக்கிறாங்க? அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இந்த கடிதம் எழுத தொடங்கும் போது ஹிர்கலுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்று பெருமானார் சொன்னாங்களே, ரோம் நாட்டு மன்னர், சிறந்தவர், ரோம் நாட்டிலே மதிக்கப்படுகிற ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து எழுதப்பட்ட கடிதம் என்று ஹிர்கல் என்று பெயர் குறிப்பிட்டவங்க. ஹிர்கலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்லல, என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, யார் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படித்தானே இருக்குது? அப்ப காபிர்களை நேரடியாக அழைத்து உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொன்னதாக ஹதீஸ் இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனா என்று பெருமான செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து வேதக்காரர்கள் யூத நசராக்களுக்கு காபிர்களுக்கு நீங்க சலாம் சொல்லாதீங்க இருக்குதா இல்லையா? சரி, அவர்கள் நமக்கு சலாம் சொன்னால் அப்ப நம்ம என்ன பண்றது? இதா சல்லம அலைக்கும் அஹுலுல் கிதாபி ஃபகூலு வ அலைக்கும், வேதக்காரர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்க திருப்பி வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துன்னு சொல்லாதீங்க, வ அலைக்கும் நிறுத்திடுங்க. எப்படி? வ அலைக்கும், அவ்வளவுதான்.
முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? பாலைக்கும் என்னங்க உங்கள் மீதுன்னு அர்த்தம். பாலைக்கும் முஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீம் நமக்கு சலாம் சொல்கிறார், திருப்பி அவருக்கு நம்ம சலாம் சொல்றோம் அப்படின்னா அல்லாஹினுடைய சலாம் அமைதி அவன் அருள் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் வரும். ஒரு இறை விரோதி, இறைவனை மறுப்பவன், இறைவனுக்கு இணை கருப்பிப்பவன், அவன் நமக்கு சலாம் சொல்றான்னு உன்மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய சாந்தியும் உண்டாகட்டும். எடுங்க சொல்ல முடியும், அல்லாஹுடைய அருளுக்கும் அவனுடைய ரஹமத்துக்கும் தகுதியானதா? திருக்கு குபுரு அதுக்கு மன்னிப்பே இல்லை, அதுக்கு அதாபுண்டு குர்ஆன் சொல்லுதே. அப்போ அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க, அவங்க சலாம் சொன்னா பேசாம இருந்தா அவங்க மனசு வலிக்கும், வாழைக்கும் முடிச்சுதுங்க. இந்த வாழைக்கும்க்கு என்ன அர்த்தம் இவா அவங்க சொல்லி தருவார்கள். இந்த வாழைக்கும்க்கு என்ன அர்த்தம் சொன்னா நீ எதற்கு தகுதியானவனோ அது உனக்கு கிடைக்கட்டும். வாழைக்கும் என்ன அர்த்தம், நீ எதற்கு தகுதியானவனோ அது உனக்கு கிடைக்கட்டும் அப்படி முடிச்சுட்டு போயிடணும் அவ்வளவுதான். அப்ப அவன் எதுக்கு தகுதி அது நம்ம வாயால சொல்லக்கூடாது. அப்ப நீ எதுக்கு தகுதியோ அது உனக்கு கிடைக்கட்டும். என்னை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து உன்ன அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் உனக்கு கிடைக்கட்டும்ன்னு உண்மையில அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறேன், அல்லாஹ் நிராகரிக்கல, அவருடைய சாந்தி அவருடைய அருள் அவருடைய ரஹமத்து பரக்கத்து எல்லாம் கிடைக்கட்டும் தான், தகுதி தான். நீ என்ன மறுக்கிறியே, உனக்கு என்ன தகுதி அது உனக்கு கிடைக்கட்டும், முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இவ்வளவு தெல்ல தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சட்டம் சொல்லி தந்த பிறகு இன்னைக்கு மக்கள் இடத்துல என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க, காபிர்களுக்கு சலாம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களுக்கு நேர் மாற்றமான ஒரு கொள்கையை வடித்து ஒரு கொள்கையை வகுத்து இன்னைக்கு காவிர்களை எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு போயாச்சு. அல்லாஹை நம்பி அல்லாஹை வணங்கக்கூடிய அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு குஃபுரு பட்டம் சிறுக்கு பட்டம் கட்டிட்டு போயிட்டே இருக்கிறது, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்மளை காபிர் மாதிரி ஆக்கி விட்டாங்க, என்ன ஆகி போச்சு? அதனால தானே சண்டை பிரச்சனை. நம்மளை பார்க்கும் போதெல்லாம் என்னமோ ஒரு ஆர்எஸ்எஸ் பாக்குற மாதிரியே பாக்குறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆனா ஒரு காதிற்கு நேர் மாற்றமா ஒரு முஸ்லீம் தரத்துல வச்சு அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அது சொல்லு, முஸ்லீம பாக்குறியா அடி அடி வெளுத்துரு அடிச்சு கொன்னு, அது ரமலான் மாசமா இருந்தாலும் அடிச்சு மண்டை உடைச்சிடணும், ரத்தம் வரணும், பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றேன். நம்ம துவா கேட்கறோம்ல, துவா கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை யா அல்லாஹ் எனக்கு தா கேட்கறோம் இல்லையா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை இறைவா ஆக்கிவிடுன்னு கேட்கறோம் இல்லையா? கேட்காத பாருங்க, என்ன அமல் செஞ்சாலும் என்ன நாளைக்கு மறுமையில வெற்றி பெறுவதற்கு உண்டான மிக முக்கியமான ஒரு வழியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஹதீஸ் எத்தனை ஹதீஸ் இருக்குது, கியாமத்துனால ஒவ்வொரு மனுஷனும் யா நப்சி யா நப்சி என் நிலைமை என்ன என் நிலைமை என்ன ஓடுவான், ஒவ்வொரு நபியா ஓடுவான். ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு நபியா ஓடுவான், ஒவ்வொரு நபியும் எங்கிட்ட வராத அவங்கள்ட்ட போவாங்க, அவங்கள்ட்ட போங்க அனுப்புவாங்க, இறுதியை யார்கிட்ட நிற்பாங்க, யார்கிட்ட நிற்பாங்க, ஸல்லல்லாஹு. ஒவ்வொரு நபியும் சொல்லுவாங்களா சிபாரிசு செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எல்லாம் சொல்லுவாங்களா? எல்லா நபியும் சொல்லுவாங்க, புகாரி முஸ்லீம் வருது, எனக்கு சிபாரிசு செய்யறதுக்கு தகுதி இல்லை, அந்த நபிட்ட போ, அந்த நபிட்ட போ. கடைசி யார்ட்ட வந்து நிற்பாங்க, பெருமானத்தை நிற்பாங்க. அபு சலாசன் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்களோ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்களோ, தகுதி இருக்கு அதனால சிபாரிசு செய்வாங்க. சொல்லுதல்ல அதிஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சிபாரிசு இல்லாம ஒரு கெட்டு கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை கியாமத். அந்த நேரத்தில் பெருமானாருடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களா எங்களை ஆக்கிவிடு இறைவா என்று துவா செய்கிறோம். இறைவா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சிபாரிசை அந்த ஷஃபாஅத்தை உன்னிடம் கேட்கிறேன் இறைவா என்று நாம் சொல்கிறோம். இதை செய்யாத, இப்படி துவா கேட்காத. அட தொழுதாலும் தொழுகையிலையும் குழப்பம், சரி துவா தான் கேட்போம்னு வந்து உட்கார்ந்துட்டா துவாலையும் குழப்பத்தை பாருங்க. துவா இப்படி கேட்காத. அப்ப எப்படி கேட்கணும் துவா சொல்லிதராங்க? ஏன்னா சிபாரிசு ஒருவருடைய சிபாரிசின் மூலமா ஒரு ஒரு தரத்தை அடையறோம் சொன்னா நம்மள்ட குறை இருக்குன்னு அர்த்தம். வியாக்கியானம் வியாக்கியானத்தை யார் கேட்கற அதிசயம் சொல்லணும். என்ன ஒரு ஆளுடைய சிபாரிசின் மூலமாக நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அது நம்மள்ட குறை இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து யாருடைய பரிந்துரையும் இல்லாம, யாருடைய பரிந்துரை நமக்கு தேவையில்லை, எடுத்த எடுப்புடையே நூத்துக்கு நூறு நல்ல மதிப்பெண் பெற்று எடுத்து அப்படி சோனத்துக்கு போயிடணும். யாருடைய பரிந்துரை நமக்கு தேவையில்லை, எடுத்த எடுப்புலயே நம்ம நூற்றுக்கு நூறு நல்ல மதிப்பெண் பெற்று என்ன செஞ்சிடணும், சோனத்துக்கு போயிடணும். இறைவா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை எனக்கு தா என்று கேட்பது தவறு, அப்படி கேட்க கூடாது. பேர முடியுமா கியாமத்து நாள்ல நபியினுடைய பரிந்துரை இல்லாம எல்லாரும் ஓடுவாங்கன்னு ஹதீஸ் சொல்லுது, புகாரி முஸ்லிம். யாத்தே நபிதே, இவங்க எல்லாம் நாங்களாம் நூத்துக்கு நூறு வழிப்பெண். ஏன் நாங்களாம் பொருளாதார கூட்டத்தில மாட்டிருக்கோம்ல, நாங்களாம் நூத்துக்கு நூறு மதிப்பெண். ஏன் நாங்களாம் பொம்பளை கேசல மாட்டிருக்கோம்ல, எங்களுக்குனா நபியினுடைய சிபாரிசு தேவையே இல்லை. அப்படியே அந்த பொம்பளை கையை பிடிச்சிட்டு போயிருவோம், அப்படியே அந்த செல்வத்தை கையில வச்சுக்கிட்டு சோனத்துக்கு போயிருவோம். நபியினுடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை, அப்படியா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தேவையில்லை, எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாத் தேவையில்லை. நூத்துக்கு நூறு மதிப்பெண் நாங்க எடுத்துட்டோம்ல, அந்த மதிப்பெண்ணோட நாங்க சோனத்துக்கு போய், நூத்துக்கு நூறு மதிப்பெண்ண எடுத்தாலும் நபியினுடைய சிபாரிசு இல்லாம சோனத்துக்கு போக முடியாது. ஏராளமான ஹதீஸ் இருக்கு, அதையே தனியா பேசலாம் மணிக்கணக்கா. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சரிங்களா, இந்த நூத்துக்கு நூறு மதிப்பெண் எடுத்தா தான் அவன் நல்லவன், சிபாரிசு யாருக்கு கிடைக்குதோ அவன் கெட்டவன், இறைவா நபியுடைய சிபாரிசை தான் கேட்க கூடாது தப்பு அப்படிங்கிறாங்களே. நபியினுடைய சிபாரிசை பெற்றவர்கள் நிர்பாக்கியவான்கள், நல்ல கவனிங்க, நபியினுடைய சிபாரிசை பெற்றவர்கள் நிர்பாக்கியவான்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅதிக யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதரே, கியாமத்து நாள்ல உங்கள் சிபாரிசின் மூலம் மக்களிலேயே மிகப்பெரிய நிர்பாக்கியவான் யார், உங்கள் சிபாரிசு கிடைத்து நிர்பாக்கியவன் ஆகணும், மிகப்பெரிய நிர்பாக்கியவான் யார் உங்கள் சிபாரிசின் மூலமாக? இன்னைக்குள்ள இந்த இயக்கவாதி தாத்தாஜாவினுடைய முன்னாள் தலைவர் சொல்ற மாதிரி, நபியினுடைய சிபாரிசை பெற்றுட்டா அது வந்து மதிப்பெண் இல்லை, நபியினுடைய சிபாரிசை பெற்றுட்டா மதிப்பெண் கிடையாது. அதுபடி நபியினுடைய சிபாரிசை பெற்றுட்டு சோனத்துக்கு போறது அது அதான் தப்பு இருக்குதுல்ல, இப்படி இருக்குமே. ஆனால் நபி என்ன செஞ்சிருக்கணும், என்னப்பா என்னுடைய சிபாரிசு பெற்று நிர்பாக்கியவான் சொல்றீங்களே, என் சிபாரிசே இல்லாம சோனத்துக்கு போறது நிர்பாக்கியவான், இப்படி கேள்வி கேட்கலாமா, இப்படி கேள்வி கேட்கறது தப்பல்லவா, அப்படிலாம் நபி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள், லக்கத் லனன்து யா அபா ஹுரைரா அல்லா யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அவ்வளு மின்க, அபூ ஹுரைரா அவர்களே உலகத்திலேயே இந்த கேள்வியை இது குறித்த கேள்வியை முத முதலா என்னிடத்தில் கேட்பது நீனாகத்தான் இருப்பா என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் பேசாம இருக்கிறேன், இந்த கேள்வி எப்ப கேட்பேன், இந்த கேள்வியை முத முதல்ல என் தோழர்கள் நீ தான் கிட்ட கேப்பன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே என்னுடைய சிபாரிசின் மூலமாக நர்பாக்கியம் பெறுகிறாரே, மிகப்பெரிய நர்பாக்கியவன் ஆகிறாரு, அவர் யாரு தெரியுமா, மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி, உல தூய்மையாக யாரு லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், அவர் நர்பாக்கியவான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த இயக்கவாதிகள் சொல்கிறார்கள் அவன் நர்பாக்கியவன் கிடையாது, அப்படி சொல்றது பாவம், நபியினுடைய சிபாரிசு தான் கேட்கறதே தப்பு, எடுத்த எடுப்பிலேயே நூத்துக்கு ஒண்ணு மதிப்பு எடுத்துட்டு டைரக்டா போயிடறதுதான் சூடத்துக்கு, இவ்வளவு கொழுப்படுத்த பேச்சியது. இன்னைக்கு அந்த இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்த காரணத்தினால் இன்னைக்கு ஒரு தலைமுறை இளைய சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை துச்சமாக மதிக்கின்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டார்களா இல்லையா? இந்த இயக்கங்கள் வந்த பிறகு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஒரு தடவை தன் தோழர்களிடம் சொல்கிறார்கள், அத்தத்ருவனமா கையரணி ரப்பி அல்லைலா, இந்த இரவு நேரத்திலே அல்லாஹு தஆலா எனக்கு இரண்டு விஷயத்துல விருப்பம் அளித்தான், ஒண்ணு இதை தேர்வு செய்யுங்க அல்லது அதை தேர்வு செய்யுங்க, ரெண்டுல ஒண்ணு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான் விருப்பம் அளித்தான், அது என்ன தெரியுமா உங்களுக்கு, தோழர்கள்ட்ட கேக்குறாங்க, தோழர்கள் எங்களுக்கு தெரியாது அல்லாஹ்க்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன்னஹு கையரணி பைன ஐயது ஐயது குல நிஸ்பு உம்மத்தி அல் ஜன்னா, என் சமுதாயத்துல பாதி பேர் சோனத்துக்கு போயிருவாங்க, ஒண்ணு இது இதை தேர்வு செய்கிறீர்களா, அல்லது உங்க பையில ஷஃபாஅத் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிபாரிசுடைய அதிகாரத்தை உரிமையை தருவான், இதை தேர்வு செய்றீங்களா, ரெண்டுல ஒண்ணு, ஒண்ணு உங்களுக்கு சிபாரிசுடைய அதிகாரம் கிடைக்கும், அல்லது உங்க சமுதாயத்துல பாதி பேர் சோனத்துக்கு போயிருவாங்க, ரெண்டுல எது வேணும் அல்ல என்கிட்ட கேட்டான், ஏதாச்சும் தேர்வு செய்யுங்கன்னா நான் என்ன பண்ண தெரியுமா, ஃபக்ஸர் துவா ஷஃபாஅத் ஷஃபாஅத்தை தேர்வு செய்தேன், ஏன்னா ஷஃபாஅத் தேர்வு செஞ்சுட்டா மறுமையில அந்த சிபாரிசு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை வைப்பு என் உம்மத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிருவேன் சொன்னதுக்கு, எல்லாத்தையும் கொண்டு போயிருவேன், பாதி உம்மத்து என்ன பாதி உம்மத்து முழுசையும் கொண்டு போயிருவேனே ஷஃபாஅத் மூலமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நான் சிபாரிசு செய்யக்கூடிய அந்த நிலையை தான் தேர்வு செய்தேன். அப்போ அவுப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதரே, உதுல்லாஹ அன் யஜ்அலனா மின் அஹ்லிஹா, அந்த உங்களுடைய சிபாரிசுக்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்களே, உங்கள் சிபாரிசை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். உங்கள் சிபாரிசுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். யார் சொல்றா? சஹாபிங்க அவுப் இப்னு மாலிக் அல்-ஷிஜ்ஜி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இடத்துல சொல்றாங்க. இப்போ இந்த இயக்கவாதிகள் காத்தஜாவினுடைய முன்னாள் தலைவர் சொல்வதை போன்று நபியினுடைய சிபாரிசை இறைவா எனக்குத்தா அப்படின்னு கேட்கறது பிழை, அது தவறு என்று இருக்குமே. ஆனால் நபியிடம் நேரடியா சஹாபி கேட்கிறாங்க, உங்கள் சிபாரிசை பெற்ற நர்பாக்கியவான்களில் அல்லாஹ் எங்களை ஆக்கணும்னு துவா செய்யுங்க. என்ன தப்பா சொல்றீங்க? நூத்துக்கு நூறு மதிப்பெண் பெற்று எடுத்து அப்படியில சோனத்துக்குள்ள நீங்க ஓடணும், அது என்ன நான் இப்படி துவா செய்யணும்னு கேக்குறீங்க அப்படின்னு நபி சொன்னாங்க. தவறா இருந்தா சுட்டி காட்டுவாங்களா இல்லையா? பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்களா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனே ஒட்டுமொத்த சமுதாயம் முஸ்லிமுக்கும் என்னுடைய சிபாரிசு கிடைக்கும். எல்லா முஸ்லிமுக்கும் என் சபாஅத்து, என்னுடைய சிபாரிசு அது கிடைக்கும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜா திருமிதி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது எப்படிங்க? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபாஅத்தை மறுக்கக்கூடிய நிலைக்கு போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஃபாத்த நம்ம கேட்க கூடாது, அப்படி கேட்றாதீங்க என்று இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது சாதாரணமா ஒரு நிலையாக நாம் கடந்து போக முடியுமா? நபியினுடைய சிபாரிசு எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டார்கள் இந்த இயக்கவாதிகள். நபியினுடைய சஃபாத்தை கேட்பதை தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை, ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டார்கள் இந்த இயக்கவாதிகள். நாம் எப்படி துவா கேட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை பெற்ற நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசை எங்களுக்கு தா இறைவா, அப்படித்தானே துவா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இயக்கம் வந்த பிறகு இப்படி கேட்பதையே தவறு, அது வணிகேடு, இப்படி துவா கேட்டாலே நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் என்கிற ஒரு நிலைக்கு இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கா என்றால் இப்படிப்பட்ட இயக்கங்கள் தேவையா? அடுத்த அந்த விஷயம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். இன்னைக்கு அதிகமா ஒரு குழப்பம் இருக்கு பாருங்க, மக்கள்கிட்ட அதிகமான பிரச்சனையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா அஞ்சிய குழப்பம் பித்தனை என்ன? நபி தெளிவா சொல்றாங்க, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் சமுதாயத்துல நான் ஆண்களில் மீது அதிகமா பயப்படுறது எதை அப்படின்னு சொன்னா பெண்களை தான். சொன்னாங்களே நபி, என் மரணத்திற்கு பிறகு என் சமுதாயத்தின் மீது, என் உம்மத்தின் மீது நான் அதிகமாக ஆண்கள் மீது பயப்படுவது பெண்களை குறித்து தான், பெண்களினுடைய சித்தனா குழப்பத்தை வைத்துதான். எவ்வளவு பெரிய உச்சாணி கொம்புல இருந்தாலும் பெண்ணுடைய அந்த பிரச்சனையில் என் சமுதாயம் மாட்டி சிக்கிவிடக் கூடாது, அதுக்காக வேண்டி தள்ளலாயத்துல எத்தனையோ பாதுகாப்பு வளையங்களை போட்டுக்கிறாங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வீட்டில் இருக்க, அல்லாஹ் குர்ஆன் கர்ணபி புயூத்தி குன்ன, பெண்களே நீங்கள் வீட்டுக்குள்ள உள்ளே இருங்கள், வெளியில் சுற்றி திரியாதீர்கள், வீட்டுக்குள் இருக்க பழகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹி இறக்கி இருக்கிறார். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களுக்கு உத்தரவு போடுறாங்க வீட்டுக்குள்ள இருங்க என்று. பல நபிமா பல மனைவிமார்கள் பெருமானாருடைய பல மனைவிமார்கள் அவங்க வெளியே வந்தது ஜனாசாவாத்த வெளியே வந்தாங்க, வீட்டுக்கு வெளியே வரமாட்டாங்களாம். எப்பதான் அவங்க உடல் வெளியே வருது? எப்பங்க வருது? இறந்து போனவருக்கு ஜனாசா தூக்கிட்டு போகணுமா இல்லையா? அப்படின்னா உடலை வெளியே கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவசிய தேவை, முக்கியமான தேவை, அன்றாட வாழ்வாதார பிரச்சனை அந்த மாதிரி தேவைக்கு வெளியே சென்று கொள்ளலாமே தவிர சும்மா சும்மா வெளியே போய் சுத்திட்டு வரக்கூடாது என்று மார்க்கம் சட்டம் ஏற்றி இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் ஏற்றிக்கா மாத்திரமல்ல, ஒரு பெண் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை, மிக மிக அதிகமான நெருக்கத்தை எப்பொழுது பெறுவாளையானால் அந்த பெண் தன் வீட்டிலே, வீட்டினுடைய உள்ளறையிலே மறைவான இடத்துல இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள இருக்கணும், அதுவும் வீட்டுல உள்ளறையில மறைவான இடத்துல இருக்கணும், அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு. பெண்கள் ஆண்கள் எப்படி இருக்கணும், ஒரு கால நமக்கு முன்னாடி பெண்கள் வந்து விட்டார்களே, ஆனால் உன் பார்வையை கீழே தாழ்த்து, அப்படியே மீறி பெண்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவர்கள் தன்னுடைய முகத்தை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைத்து செல்ல வேண்டும் சொன்னார்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் பயணத்தில் இருக்கும் போது, இஹ்ராம் நிலையில பயணத்தில் இருக்கும் போது, ஃபைதா ஹாது பினா,
அந்நிய ஆண்கள் எங்களுக்கு முன்னிலையில் கடந்து சென்றால் எங்களுக்கு நேரா வந்துட்டா சதலத்தி யஹதானா ஜில்பாபஹா, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய தலை முக்காடு இருக்குதே அந்த முக்காட தலையில் இருந்து இறக்கி அலா வஜிகா முகத்துல போட்டுருவோம், அந்நிய ஆண்கள் முன்னாடி குறுக்கல வந்துட்டா எங்களுடைய தலை முக்காடை முக்காட்டு துணியை எடுத்து தலையிலிருந்து எடுத்து முகத்தை போட்டு முகத்தை மறைத்து விடுவோம். எங்களை அவர்கள் கடந்து தூரமாக சென்ற பொழுதுதான் எங்கள் முகத்திலிருந்து திரையை நாங்கள் அகற்றுவோம். அந்நிய ஆண்கள் முன்னால் வந்தால் எப்படி நாங்கள் நடந்திருக்கிறோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் நடப்பேன்னு சொல்லல, நாங்கள் எல்லோரும் இப்படிதான் நடப்போம். பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அபூபக்கரோட மகனார் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், குன்னா நுகத்தி உஜூஹனா மினர் ரிஜாலி, அந்நிய ஆண்கள் எங்களுக்கு முன்னால் வந்து விட்டால் நாங்கள் எங்களுடைய முகத்தை மூடி மறைத்து விடுவோம். அந்நிய ஆண்கள் வந்துட்டா எங்கள் முகத்தை மூடி நாங்கள் மறைத்து விடுவோம். இந்த ஹதீஸ் ஹாகிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு ஹுசைமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப மார்க்கம் ஒரு அந்நிய பெண் வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்னிலையில எப்படி இருக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. நபியினுடைய மனைவிமார்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், நபியினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் மனைவிமார்கள் அவங்களுடைய பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எல்லோருமே சஹாபிகள் அதை கடைபிடித்திருக்கிறார்கள், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன் காலகட்டத்தில் உள்ள மற்ற பெண்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்று வந்த இயக்கவாதிகள் என்ன சொன்னாங்க, பெண்கள் முகத்தை மூடுறது ஹராம். ஹராம் சுன்னத்து, அதுவும் அந்நியாங்கள் இந்த காலகட்டத்தில், குழப்பமான இந்த காலகட்டத்தில், உள்ளம் சிதைந்து போன கெட்டு போன இந்த காலகட்டத்தில் பெண்கள் முன்னாடி அந்நிய ஆண்கள் வந்து விட்டால் உடனே அவங்க முகத்தை மூடணும், அப்படிப்பட்ட காலம் கடமைன்னு சொல்லக்கூடிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் எவ்வளவு தூய்மையான காலம், அந்த தூய்மையான காலகட்டத்தில் அந்த வாழ்ந்த அந்த காலகட்ட சகாபாக்கள் எவ்வளவு தூய்மையானவர்கள், அவ்வளவு தூய்மையானவர்கள் வருகின்ற பொழுது அந்நிய ஆண்கள் என்கிற காரணத்தினால அந்த பெண்மணிகள் முகத்தை மூடுகிறார்கள் என்று சொன்னால், தூய்மையானவர்கள் வருகின்ற பொழுது அந்நிய ஆண்கள் என்கிற காரணத்தினால் முகத்தை மூடுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அந்நிய ஆண் மாத்திரமல்ல உள்ளம் கெட்டு போச்சு, சின்ன பிள்ளையில கெட்டு போகுது, ஏன்னா அவ்வளவான காட்சிகள் அப்படி இருக்குது, சின்ன பிள்ளை கெட்டு போற மாதிரி. அப்ப இந்த மாதிரி அந்நிய ஆண்கள் முன்னாடி வரும்போது கட்டாயமா முகத்தை மூடுறது கடமைன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அந்நிய பெண்கள் முகத்தை மூடுறது ஹராம். முகத்தை ஓபன் பண்ணு அப்படின்னா தானே பாக்கலாம், முன்னாடி உட்கார. நம்ம பெண்களுக்கு பயான் பேசும் போதே திற போட்டுருவோம், பாத்திருக்கிறா பெண்கள் பயான் சொல்லி வச்சு முன்னாடி பார்க்கவே கூடாது, நீங்களும் பாக்காதீங்க நாங்களும் பார்க்க மாட்டோம், திரைய போட்டு வச்சிருவோம். இவன் என்ன செய்யறான், முன்னாடி வந்து உட்காரு, அப்படி பார்த்து 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 பொம்பளை கேட்க மாட்டான், பொம்பளை கேசலாம் சாதாரணமா மாட்டிருக்கான், என்ன எண்ணில் அடங்கா விபச்சார குற்றச்சாட்டு, ஒன்னு ரெண்டு கிடையாது, பத்து பதிமூணா, பத்து பதிமூணு பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்களா, என்ன முகத்தை மூடுறது ஹராம், முகத்தை திறந்தே வைங்க முன்னாடி வந்து உட்காருங்க, அவனதான் நாங்க பார்க்க முடியும். அப்போ மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சட்டத்தை நமக்கு தந்தார்களோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷரியத்தை நமக்கு தந்தார்களோ, எது குறித்து பயந்தார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்களோ, அது அத்தனையும் சீரழித்து கெடுத்து இன்னைக்கு சமுதாயத்தை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு செல்வது மட்டும் அல்லாம தலைமையே அப்படி ஆடிக்கிட்டு இருக்குது, தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இது வந்து சமுதாயத்தை சீர்திருத்த போதா, இந்த மக்களுக்கு வழிகாட்ட போதா, இப்படிப்பட்ட மக்கள் தேவையில்லை, இந்த இயக்கங்கள் தேவையில்லை. எங்களுக்கு எங்கள் இறை தூதர், எங்கள் இறை தூதரால் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள், அந்த சஹாபா பெருமக்களால் உருவாக்கப்பட்ட நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்ட இறையச்சம் நிறைந்த இமாம்கள் அவர்கள் வகுத்து தந்த அந்த மார்க்க சட்டங்கள், அந்த அமல்கள் தான் நமக்கு வேணும் கியாமத்து வரைக்கும். அது இருந்தா மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியுமே தவிர, இந்த இயக்கவாதிகள் புதுசா வந்து அவங்க ஆபாசமான சிந்தனையை வச்சுக்கிட்டு மோசமான கருத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அவன் சொல்கிற அந்த சட்டத்தை பின்பற்றி அந்த அமல்களுக்கு பின்னாடி போனவையானால் இந்த மாதிரியான ஒரு வழிகேடு இந்த சமுதாயத்திற்கு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழிகட்ட இயக்கங்களை விட்டும், வழிகட்ட இயக்கவாதிகளின் கொள்கையை விட்டும், சிந்தனையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாய்ப்பெடுத்த மேய்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாகும் அல்லாஹு ஹைரன் கதீரன் பில்தாரேன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.